வினேஷ் கிளாஸ் மற்றும் சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், நாளைக்கு நடக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் ஆகலாம், ஸோ எப்படி வந்து எக்ஸாம் ஆகல என்னென்ன நீங்கள் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து நிறைய கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் போட்டித் தேர்வுலாம் எழுதி நீங்கள் பழக்கப்பட்டிருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சி காவலர் தேர்வு இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் நீங்கள் ஏற்கனவே எழுதிருக்கீங்க ஒரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும். ஸோ முதல் முறையாக எழுத போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், இல்லை அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ரைட்டா. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 மணி நேரம் ஒட்டுமொத்தமாக 2.5 மணி நேரம் நடக்க போகுது. 150 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நமக்கு நடக்க போகுது, ஆன்லைன் எக்ஸாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த 2.5 மணி நேரத்தை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நாம் வந்து செலக்ட் ஆகிறோமா இல்லையா, நம்ம கட் ஆஃப் அதிகமாகதா இல்லையா அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய அந்த டைம், ரைட்டா. ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:30 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 9:30 12 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்கும், 9 மணிக்கே நமக்கு வந்து வர சொல்கிறாங்க, ரைட்டா. ஸோ எந்த ஒரு பதட்டமும் பயம் இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா ஒரு அவசரம், பதட்டம், பயம் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் தெரிந்த கேள்விகளுக்கே வந்து தவறாக விடை கொடுத்துட்டு வந்து 1 or 2 மார்க்கில் வந்து மிஸ் பண்ணிட்டு, நான் ஜஸ்ட் 1 or 2 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் சார், இந்த டைமும் எனக்கு அரசு வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய தேர்வுகளை வந்து வந்து புலம்பிட்டு இருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பதட்டமும் பயம் இல்லாமல் தேர்வு அறிக்கை கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் வந்து சென்று கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்து அட்டன் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2.5 மணி நேரத்தில் உங்களால் வந்து எல்லா கேள்விக்கும் மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய கேள்விக்கு வந்து சரியான ஆன்சர் கொடுக்கலாம். தெரியாத கேள்விகள் கூட நம்மளால் ஆன்சர் கொடுக்க முடியும், ரைட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தெரியாத கேள்விக்கு எப்படி சார் ஆன்சர் கொடுக்குறது அப்படின்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியல, படிக்கவே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலும் நாம் படிச்சிருக்கோம், ஒரு கேள்வி நம்ம படிக்கிறோம், நமக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பொறுத்துக்க இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த கூட்டுரு காரணம் இந்த மாதிரி இந்த டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 லெவலில் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வரலாம், இந்த 1, 2, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏதாவது சரியாக தவறான்னு கேட்கலாம். பொறுத்துக்க மல்டிபிள் சாய்ஸ் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் பொறுத்துக்க இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க, ரொம்ப குழப்பமான கேள்விகள் இருக்காது. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா என்னன்னா ஒரு கேள்விக்கு மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த 4 ஆப்ஷனில் கண்டிப்பாக 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கும் அந்த அவங்க கொடுத்துங்கிற ஆப்ஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது, கொஸ்டினுக்கும் அந்த ஆப்ஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த 2 ஆப்ஷன் வந்து தூக்கி போட்டு மீதி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனில் ஏதாவது வந்து கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ரெண்டுமே சரியாக தான் இருக்கிற மாதிரி அப்படின்னு தோன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து மார்க் வந்து அதிகமாகவும் நம்ம சரியாக வந்து அட்டன் பண்ண முடியும், ரைட்டா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டினை நல்லா படித்து பாருங்கள், அந்த 2 ஆப்ஷனை படித்து பாருங்கள், எது வந்து ரிலேட்டடாக இருக்குது, எங்கேயாவது படித்த மாதிரி இருக்கா இல்லை அதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கா, இதுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா, அந்த மாதிரி யோசிச்சு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு கேள்விக்கு இதெல்லாம் தவறான விடைகள் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த கேள்விக்கு சரியான விடை உங்களுக்கு தெரியலனா கூட இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எது மீதி இருக்கோ அதுதான் வந்து சரியான விடை அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிடலாம். பொருத்துக்கும் அதே மாதிரி 4 இது கொடுத்துருப்பாங்க, 4 ஏதாவது 1, 2 வந்து மேட்ச் ஆச்சுனாலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பொருத்துக்கு வந்து ஃபைன் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருவாங்க. ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ்டாக இருக்குது, சிலது வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 மாதிரியான சம்ஸ் கொஞ்சம் நிறைய வரும், ஒரு சில சம்ஸ்லாம் ரொம்ப கடினமாகவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறது என்னென்னா எடுத்த உடனே மேக்ஸை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், மேக்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ மேக்ஸ் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப ஈஸியாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ மேக்ஸில் 25-25 எடுக்கணும் இல்லை 20-20 எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். எத்தனை கேள்விகள் மேக்ஸ் வருது நம்மளால் வந்து ஷூராக சொல்ல முடியல, பட் எத்தனை கேள்விகள் மேக்ஸ் வந்தாலும் அதை முழுமையாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழை சூஸ் பண்ணுங்கள், தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து அப் டு 10th வரைக்கும் தான் படிச்சிருப்பீங்க, ஸோ 10th ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகிடும், ரைட்டா. ஸோ தமிழ் வந்து அட்டன் பண்ணுங்கள், தமிழுக்கு 50 மார்க் இருக்குது, 50 கேள்விகள் கேட்பாங்க. இந்த 50 என்பது கட் ஆஃபுக்கு அவங்க ஆட் பண்ணிக்குவாங்க. சில பேர் வந்து சார் 50 வந்து எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும் தானே கட் ஆஃப் ஆட் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க, நிச்சயமாக கட் ஆஃபுக்கு எடுத்துக்கொள்வார்கள். ஸோ முதலில் வந்து நீங்கள் 50 கொஸ்டின் வந்து தமிழ் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஜிகே வாங்க. ஜிகேக்கு வரும்போது வித்தவுட் மேக்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேக்ஸ் வந்து கை வைங்க, ரைட்டா. ஸோ மேக்ஸ் வந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கிறது மட்டும் என்ன கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, கடைசியில் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி தமிழ் ஜிகேலாம் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து டச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து டைரெக்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சால்வ் பண்ணுறதுல என்ன ஆன்சர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டே மேக்ஸை தொட்டுட்டு டென்ஷன் ஆகிற வேண்டாம், ரைட்டா. ஸோ அதனால்
தமிழ் ஜிகே அப்புறமா மேக்ஸ் இது பண்ணுங்கள். டைம் 2.5 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து டைம் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது, ரிமைனிங் டைம் எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து வந்து தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அதனால் சூப்பர்வைசருங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் கேட்டுக்கணும் எவ்வளோ நேரம் இருக்குது, என்ன டைம் ஆகுதுன்னு நீங்களே கூட அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து எழுதுங்க. ஸோ நான் என்ன சொன்னால் மேக்ஸ் வந்து பயம் வேணாம், 3வது பாயிண்ட் அதான் சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸ் ஃபஸ்ட்டே வந்து மேக்ஸை பார்த்துட்டு என்ன நம்ம படிச்சு கேள்விலாம் வரல, புக்லேருந்து வரல அப்படின்ற பார்த்துட்டு எதுவும் பயப்பட வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் வந்து ரிலேட்டடாகவோ அல்ல அதுக்கு அது மாதிரி மாடல் சம்ஸாக வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ மேக்ஸ் கொஸ்டின் வந்து பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை படித்து நீங்கள் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழ் ஜிகே கொஞ்சம் ஸ்பீடாக 2.5 மணி நேரம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு குயிக்காக நம்மளால் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சுட்டு மேக்ஸ்க்கு வந்து டைம் ஒதுக்கி வந்து நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் போடுங்க. கொடுத்துருக்குற 2.5 மணி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு 150 கேள்வியும் சரியாக அட்டன் பண்ண முடிகிற அளவுக்கு பண்ணுங்கள். சார் எனக்கு டைம் பார்த்தல, மேக்ஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, என்னால் வந்து இப்போ ஒரு 10 கொஸ்டினுக்கு வந்து நான் ஒத்தரட்டை பிடிச்சிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்பீடாக நீங்கள் ஸ்பீடாக கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கேள்விகளை 1 டைம்க்கு 2 டைம் படிங்க. ஏன்னா கேள்விகளை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி சில கேள்விகள் கேட்டிருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம அவசரத்தில் படித்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து அந்த ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு ஆன்சரை வந்து ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. நம்ம டக்குன்னு வந்து மாற்றி நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஷேர் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். என்ன அப்படின்னா ஒரு கேள்விக்கு ஏ பின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேள்விக்கு பி ஆன்சர்னு வச்சுக்கோங்க. அப்போ பியை நம்ம ஷேர் பண்ணும்போது கரெக்டாக பியில் தான் பண்ணுறமா, இல்லை தெரியாமல் ஏழு பண்ணுறமா, இல்லை 2வது கொஸ்டின் போதில் 3வது கொஸ்டின் பண்ணுறமா, அந்த கொஸ்டின் நம்பர் கூட சில பேர் மாற்றி பண்ணுறது உண்டு. ரைட்டா, ஒரு காலம் விட்டுட்டு கூட வந்து பண்ணுறது உண்டு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆப்ஷன் அது கரெக்டாக அந்த கொஸ்டின் நம்பரில் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறத பிளாக் பெயினில் வந்து பண்ணுங்கள். ரைட்டா, ஓஎம்ஆர் சீட்டு எப்படி சார் ஃபில் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க, அது வந்து நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி என்ன கேட்குறாங்க, டேட் கேட்குறாங்களா, வேறு ஏதாவது சம்திங் கேட்குறாங்களா அப்படின்றதுலாம் அந்த ஓஎம்ஆரை பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ டிஎன்பிஎஸ் அப்படின்னா ஓஎம்ஆருக்கான மாடல் வந்து கொடுத்துட்றாங்க. ரைட்டா, ஸோ அப்போ ஓஎம்ஆர் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்க நமக்கு தெரியும். பட் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ஓஎம்ஆர் எப்படி மாடல் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் என்ன இருந்தாலும் என்ன கேட்க போகிறாங்க, ரிஜிஸ்டர் நம்பரை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபில் பண்ணுவோம். மீதி போனால் நம்ம நேம் கரெக்டாக இருக்கா, இல்லை நேம் ஃபில் பண்ண சொல்கிறது, டேட்டு ஃபில் பண்ண சொல்கிறது, என்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்கன்னு அதில் இருக்கும். கண்டிப்பாக சூப்பர்வைசர் வந்து நம்மக்கிட்ட ஓஎம்ஆர் சீட் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அது என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூப்பிட்டு இது வந்து சார் இது வந்து இங்கே என்ன ஃபில் பண்ணணும், இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கு என்னென்ன ரிலேட்டட் ஏதாவது ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு மைண்டில் இது டவுட்டட் அப்படின்னு வந்துட்டால் அங்கே வந்துருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட ஒரு டைமுக்கு வந்து கேட்டுட்டு பண்ணுங்கள். நீங்களாக ஓ இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் மிஸ்டேக் பண்ணிட்டு ஒயிட்னர் கேட்கறது இல்லை அழிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு தவறும் வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒயிட்னர் வைக்கிறது கிராஸ் பண்ணுறதை பண்ணக்கூடாது, தப்போ ரைட்டாக நீங்கள் பண்ணிட்டு விட்டுடுங்க. ரைட்டா, ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது கரெக்டாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பெனில் பண்ணுங்கள், ப்ளூ பெனில் பண்ண வேண்டாம். ஸோ பயம், அதாவது பயம் பதட்டம் தான் மெயின் காரணம். நிறைய பேருக்கு வந்து பயம் பதட்டம், ஏன்னா வந்து டைம் வந்து ஸ்பீடாக போகுது, இல்லை எப்படி ஒரு முதல் முறை எழுதுறங்க, ஒரு மாதிரி கொஸ்டினை படிக்கும்போது ஒரு வேலை ஈஸியாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கொஸ்டின் பார்த்தா ஈஸியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு பார்த்தா கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸாக மைண்டை வந்து பரவாயில்ல விட்டு நம்ம நமக்கு தெரியாதாப்பா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் ஓரளவுக்கு மனசளவில் வந்து தெம்பாக நீங்கள் எழுதுனீங்கன்னா எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் கொஸ்டின் நல்லா முழுமையாக படித்து பார்த்துட்டு 4 ஆப்ஷன் என்ன கொடுத்துருங்கன்னு பார்த்து எழுதுனீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய கேள்விகள் வந்து சரியாக நம்மளை அட்டன் பண்ண முடியும். ஒரு பதட்டத்தில் ஐயோ இதுவோ அதுவோ இதுக்கும் கஷ்டமா கேட்டாங்களே இப்படி கேட்டாங்களே அப்படி கேட்டாங்களே நம்ம படிச்சது வரல இப்படிலாம் நீங்கள் மைண்டு திங்க் பண்ணிட்டே நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்ச கேள்வி கூட நீங்கள் வந்து தப்பு பண்ணிடுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பயம் பதட்ட தவிர்த்துட்டு ரிலாக்ஸாக வந்து நல்லா அப்படியே ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக போயிட்டு அட்டன் பண்ணிட்டு நம்ம படிச்சதுக்கு ஓரளவு நம்ம அட்டன் பண்ணிருக்கோம், மனசு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சந்தோ
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு டைம் வந்து சொல்கிறேன் நீங்கள் என்ன கொண்டு போகணும் அப்படின்றத கூட நான் ஈவினிங் வந்து ஒரு இன்னொரு வீடியோ கூட கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பயனதாக இருக்கு நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு இது இல்லாமல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.